ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் லிமிடெட் ஓவர்ஸில் ஒரு சீனியர் வீரர் தற்போது சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத காரணத்தினால அவருடைய இடத்தை ஒரு இளம் வீரர் பிடிக்க போகிறாங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியில் லிமிடெட் ஓவர்ஸில் டாப் 3 பேட்ஸ்மேன்கள் தான் இந்திய அணிக்கு பலம் அப்படின்னே சொல்லலாம். அது யாருனா சிகர் தவான், ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க மூன்று பேர் தான். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனில் சமீப காலமாக இந்திய அணிக்கு ரொம்ப ஒரு பலவீனமான பிளேயர்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். யாருமே 4 மற்றும் 5 கலை வீரர்களில் சரியாக விளையாடுறது கிடையாது. அதன் காரணத்தால் டாப் 3 பேட்ஸ்மேன்களை நம்பி தான் இந்திய அணி லிமிடெட் ஓவர்ஸில் இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக சிறப்பாக விளையாடி சதத்தை அடித்து இந்திய அணிக்கு வெற்றி பெற்றுக் கொடுத்தது தான் சிகர் தவான். ஐசிசி டோர்னமெண்ட் வந்துட்டாலே இவர் பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த போட்டியில் அவருக்கு காயம் ஏற்பட்ட பிறகு அந்த தொடரில் இருந்து விலகினாங்க. அதன் காரணத்தினால அவருக்கு பதிலாக ஒரு மாற்று இளம் வீரரை ரிஷப் பண்ட்டை தேர்வு செஞ்சாங்க. இந்திய அணிக்கு ஒரு இடதுகை பேட்ஸ்மேன் தேவை அப்படிங்கிற காரணத்தினால தொடர்ந்து சிகர் தவான் இந்திய அணியில் விளையாடி வந்தார். அதே போல அவருடைய இடத்தையும் கரெக்டாக அவர் நிரப்பி வந்திருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தற்போது உலகக்கோப்பைக்கு பிறகு அவர் வாய்ப்பு வழங்கப்பட்ட அனைத்து போட்டிகளிலுமே மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் அவர் 26 ரன்கள் மட்டுமே அடித்தார். சரி, ஒரு நாள் போட்டிகளில் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் அவர் 2 போட்டிகளுக்கு 38 ரன்களை மட்டுமே அடித்தார். தற்போது லிமிடெட் ஓவர்ஸில் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தல. மோசமான பேட்டிங் திறமை வெளிப்படுத்துகிற காரணத்தினால அவருக்கு பதிலாக மற்றொரு இளம் வீரரான மயங்க் அகர்வாலா களமிறக்கலாம் அப்படின்னு தற்போது தேர்வுக்குழு முடிவெடுத்திருக்காங்களாம். இவர் IPL போட்டியாக இருந்தாலும் சரி, டெஸ்ட் போட்டி மற்றும் உள்ளூர் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வர்றாரு. உலகக்கோப்பையிலையும் விஜய் சங்கருக்கு மாற்று வீரராக இவர் தான் தேர்வு செஞ்சாங்க. அதன் காரணத்தினால இனிமேல் இந்திய அணிக்காக லிமிடெட் ஓவர்ஸ்க்கு துவக்க வீரராக ரோஹித் சர்மா கூட மயங்க் அகர்வாலா களமிறக்கலாம் அப்படின்னு தற்போது ஒரு ஐடியா வந்திருக்கான். இருந்தாலும் ஒரு சிலர் KL ராகுலையும் நம்ம துவக்க வீரராக களமிறக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்திய தேர்வுக்குள்ள எந்த ஒரு வீரரை சிகர் தவானுக்கு பதிலாக தேர்வு செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.